அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இல்லைங்களா, ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும். இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், சால்வ் தி ஈக்குவேஷன் இசட் கியூ ப்ளஸ் 8i இஸ் ஈக்குவல் டு 0. இசட் கியூ ப்ளஸ் 8i இஸ் ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யலாம் கேட்டிங்கன்னா, இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8i ப்ளஸ் 8i இஸ் ஈக்குவல் டு 0னா இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8i. இதை எப்படி நம்ம கண் பார்க்கலான்னா, 8 இன்டூ மைனஸ் 9 பார்க்கலாம், ரைட். நமக்கு இசட் தான் வேணும், அப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இசட் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய ரேஸ் டு தி பவர் 1/3, மீனிங் 8 ரேஸ் டு தி பவர் 1/3 மைனஸ் i ரேஸ் டு தி பவர் 1/3. அப்போ இங்கே தான் சுற்றுமோ இருக்குது. 8 பொறுத்த வரைக்கும் கியூப் ரூட்டுங்கிறது 2, சிம்பிளாக எழுதிடலாம். இந்த மைனஸ் ஐயை எப்படி வியூ பண்ணணும்னா, இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்டை பாருங்கள் பிள்ளைங்களா. ஸோ இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்டர் நீங்கள் வந்து மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன புரிஞ்சுக்க முடியும் கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ரியல், திஸ் இஸ் இமேஜினரி ப்ளஸ், திஸ் இஸ் ரியல் மைனஸ், திஸ் இஸ் இமேஜினரி மைனஸ், சரிங்களா. அப்போ இங்கே தான் மைனஸ் ஐ இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அதனுடைய வேல்யூ ஐ தான். அப்போ யூ அதனுடைய மாடுலஸ் 1, ஆங்கிள் இந்த ஆங்கிள் 90 டிகிரி, ஆனால் ரிவர்ஸில் இருக்கிறதுனால மைனஸ் 90. அப்போ மைனஸ் ஐயை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி எழுதலாம்னா, 1 - 90 எழுதலாம். தென் ஜெனரிக்காக மாற்றுறதுக்கு இது என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இதோட 360 கூடினாலும் பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ அப்போ 2π கூட்டலாம், ஜெனரிக்காக்குறதுக்காக, பொதுவானதாக்குறதுக்காக 2kπ. ஒரே விஷயம், கே என்னவாக இருக்கணும், அது வந்து கே ஷுட் பி அ இன்டீஜர். இவ்வளோதான் பிள்ளைகளாக கண்டிஷன். அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த 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 இடத்த வந்து இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன், 2kπ. இங்கே என்ன செய்யிருக்கேன், -90 + 2kπ ப்ராப்பர் ஃபார்ம் எழுதுறேன், 2kπ - 90. இங்கே பாருங்கள் இப்படி எழுதிட்டோமா, அப்போ இந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதை இந்த டிமாவேஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இதை உள்ளே கொண்டு வர்றேன். ஸோ 2kπ/3 - 90 ஆயிடுது. இப்போ k = 0 இருக்கலாம், ஏன்னா இது கியூப் ரூட். அப்போ 3 வேல்யூ நம்ம வந்து பாசிபிள் வேல்யூ இருக்கும். 3வது வேல்யூ வந்து ஃபஸ்ட் வேல்யூவாக வந்துடும். அப்போ 0, 1, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இதை 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 - 30, 2 ∠ - 30 கிடைக்கும். 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × π/3, அதாவது 5/3 60, 120, 120 - 90 - 90 இந்த வேல்யூ கிடைக்கும். 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 4 ஆகும், 4 × 60, 240, -30, 210 இதான். அப்போ அவ்வளோதான் ஆன்சர், இதான் ஆன்சர். வேலை முடிஞ்சே போயிடுச்சு. என்ன செய்யணும்னா இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அது நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். 2 × 2 இதை என்ன செய்வீங்க, ப்ராப்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் எழுதுங்க, 2 cos 30 + i sin 30. அப்போ என்னாகும், இந்த இடத்துல வந்து மைனஸ் காசாக இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே மைனஸ் ஆச்சுன்னா இது மைனஸாக மாறிடும். ஸோ அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ cos 30 = √3/2, sin 30 = 1/2, ரைட். ஸோ 2 உள்ளே போச்சுன்னா கேன்சல் ஆகிடும், √3 - i. இதே மாதிரி இங்கேயே செய்கிறீங்க, செஞ்சிங்கன்னா cos 90 0 ஆயிரும், sin 90 - 1 ஆயிரும். திஸ் மீன்ஸ் 2 × i - 1 - 2i, இங்கே 210. ஸோ இதெல்லாம் ட்ரிகனோமெட்ரியாக மாறிடுது பாருங்கள். அப்போ என்னாகும், 210னா நீங்கள் எப்படி வியூ பண்ணலாம், 180 + 30 அப்படிங்கும்போது செகண்ட் தேர்ட் குவாட்ரன்ட் ஆயிடுது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவ், ஸோ -cos 30. இதுவும் சைனும் தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ், ஸோ -sin 30. ஸோ cos - 30 வந்து -cos 30 வந்து √3/2, இது -1/2, உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -√3 - i. சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை பிள்ளைகள் மனசில் பதிய வச்சு இந்த அப்ரோச்சை என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.